ஒவ்வொரு தமிழனும் ஒரு நிமிடம் ஒதுக்கி கண்டிப்பாக கேட்க வேண்டிய பதிவு இந்த பதிவு. உங்களுடைய ஒரு நிமிடத்தை இந்த பதிவுக்கு கொடுத்தீங்கன்னாதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நெல்லையப்பர் கோவிலில் கழுத்தூணை தட்டினீங்கன்னா சரிகம பதனி அப்படிங்கிற ஏழு இசை சப்த சுரங்கள் ஒலிக்குங்க. கல்லுக்குள்ள ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே அது உலக அதிசயங்க. திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்திருக்காங்களே நம்மளோட முன்னோர்கள், அது உலக அதிசயம். அந்நியர் படையெடுப்பின் பொழுது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவங்களால சிதைக்க முடியலங்க. இன்னும் நிறைய கோவில்களில் குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் பூ மாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும். அப்போ எவ்வளவு துல்லியமாக மெஷர்மெண்ட் செய்து ஆலயங்களை கட்டியிருப்பாங்க என்று பாருங்களேன். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பூமாலை போல வந்து விழுகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோயிலில் மூணு வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல வந்து விழுமாங்க. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் அப்படிங்கிறது தெரியுமா? 5000 ஆண்டுகள் பழமையான லிங்கம்னு சொல்கிறாங்க. இது உலக அதிசயம் இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தஞ்சை பெரிய கோவில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி முழுமையாக நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு இந்த ஒரு பிறவி போதாதுன்னு சொல்கிறாங்கங்க. அது இப்போ வந்து ஓசோன், அதாவது 2000 ஆண்டில் தான், 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம் தான் ஓசோன் படலம். 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தோட படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது உலக அதிசயம் இல்லையா? யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்குங்க, டைனோசர் போல. அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த ஒரு மிருகம் அப்படின்னு சொல்றாங்க. சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம், ஆனால் 1000 குன்ஃபு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. இது உலக அதிசயம் இல்லையா? இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலை உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் ஏறு சுரங்களை வைக்கும் இந்த வித்தையை எந்நாட்டு கும்பனாலும் செய்ய முடியாது. வாயிலுள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது. இந்த வித்தையை இன்றி எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. மிகப்பெரிய பிரம்மாண்ட கற்கோவில்களை அழகிய கலை வேலைப்பாடுகளோடு உருவாக்குவது, இதை எந்த உலக வல்லரசாலும் செய்ய முடியாது. அதுபோல் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. அக்கோவிலில் உள்ள கிணற்றுக்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். இந்த சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலிருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு வாங்க அது. அதுபோல் அந்த கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதிச்சிருக்காங்களாம். அதனால வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்குமாம். இதுபோல் கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் இருக்குங்க. போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படைவீரங்களும் பதுங்கும் வகையில கட்டியிருக்காங்க நமது ராஜேந்திர சோழர்கள். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பாகவும் அதிசயமாகவும் தெரியலையா? கண்டிப்பா இதை மறுபடியும் இன்னொரு வல்லரசால செய்ய முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதாங்க. ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பதிவுங்க. மறக்காம இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பதிவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்துருங்க.